மக்கினான் பெற்றது ஆர்வரவல்ல வள்ளலே கள்ளமே பேசி குற்றமே செய்தேன். குணமன கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன். செற்றி மீதோடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை மாயிராய் அடியேன் பற்றினே முட்ட படுதுயர் கடையாண்டி பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருணி வண்ணம் பழித்து என்னை வாகந்தவான் கருணை. சுண்ண பொன்னீற்றே சென்றுதான் கோத்தும்பி பாலும் அமுதம் பேணுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் என் ஆறு உயிர் போகவாம். கொடகால காம புராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாதே. சேவிக்க வந்த இந்திரன் செங்கல் மாலிங்கும் திசை திசையன குவி கவர்ந்து நெருங்கி குணாம் குணாமா நின்று கூத்தான் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமல் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. மதிவளர் சடை மூலி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் துய சொல்மர பொதினர நுகர்தர் புனிதர் பேரவையே. விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே புவியர் போன்று பொடித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விதத்தில் அணிந்த வீராமதி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி கோவிமலே திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி இளைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தோ சேக்கிழார் அடி போற்றி சீத நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞான நிகழ் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாரணிகள் சமபாத முதலிய போல் ஒழித்திட உதயமாய் வந்த பால நிகழ் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். திருச்சம் பலம் ஹர நம பார்வதி பதையே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் ஹர நம பார்வதி பதையே. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ குடியிலை நாயகி அம்பிக்கை சமேத என்று ஸ்ரீ மாசுராமே பொன்னார் திருப்படி மலர்கள் அடியின் மனமுடி விழிகளாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மன்றத்திலே குடியிருக்கின்றோம். புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரியபுராண சிந்தனை இந்த புனிதமான திருக்கோயிலே பல வாரங்களாக நிகழ்வுற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற வார சிந்தனை ஸ்ரீ முருகநாயனார் இந்திய வரலாறு. இன்று நம் அடுத்து காண இருக்கின்ற ஒரு அற்புதமான படலம் புராணம் உத்தர பசுபதி நாயனார். உத்தர பசுபதி நாயனார் புராணத்தை நாம் சிந்திக்க நாம் எல்லோரும் கூறியிருக்கிறோம். இந்த நாயனாரும் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய விஷயம் இருந்தது.
அவருடைய திருநாமம் உத்தரபசுபதியார் என்று ஏன் ஆயிடுச்சு? அவருடைய அற்புதமான ஸ்தலம் எது என்ற பல கேள்விகளை எல்லாம் இப்பொழுது நாம் விடைகான முகத்தானாக இந்த சிந்தனையை மேற்கொள்ள இருக்கிறோம். உத்தரபசுபதி நாயனார் திருமடி மலர்களை ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு வழிபடுகிறார்கள் என்று கண்டு அதன் பின்னர் பெரியபுராணம் செல்வதானே மரபு. அந்த வகையிலே சுந்தர பெருமானுடைய பாத மலர்களை நாம் வணங்கி அவர் வணங்குகிற உத்தரபசுபதி நாயனார் அவர்களை திருமணி வணங்குவதற்கு தேவாரத்தின் துணையோடு செல்வமாக உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியே செமனே திருநாளை போவார்க்கும் அடியே திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டி எழுந்த தாதையை மனிதனால் எழுந்த அம்மையான் அடிச்சந்தி பெருமானுக்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அடேட்டம்பரம் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியே என்று சுந்தர பெருமான் வணங்குகிறார். முருகநாயனாருக்கும் அவருடைய திருவடியை வணங்கி நிற்கிற அடியார் பெருமக்களுக்கும் உத்தரபசுபதி நாயனாருக்கும் அவருடைய திருவடியை வணங்கி நிற்கிற அடியார்களுக்கும் அடியேன் அடியேன் என்று சுந்தர பெருமான் தன்னை அவர்களை தூரத்தில் வச்சு அவர்களுக்கு அடியினார் சொல்கிறார். உத்தர பசுபதியாருக்கும் அடியேன் முழு பேரன் மகர்ஷி உத்தர பசுபதியார் அவருடைய ஏற்பெயருது பசுபதியார். சிவபெருமான் திருநாமங்கள்ல பல திருநாமங்கள்ல பசுபதி என்பது உயர்ந்த திருநாமம். பசுபதி பெயரிய தனி முதல் கடவுள் உம்பர்களே எவருக்கும் உயர்ந்தோம் என்பது தெளிக இயல்பு உணர்ந்தோரே மாதவ சுவாமியார் சுவாமிகள் பாஷ்யத்தில் திரு கஞ்சனூர் பகவத சிவாச்சார சுவாமியுடைய பஞ்சரத்ன மாளிகா இந்த ஸ்லோகங்களை மொழிபெயர்க்கிற போது பசுபதி பெயரிய தனி முதல் கடவுள் ஒப்பற்ற கடவுளாகி சிவபெருமானுக்கு பசுபதிங்கிற பேர் அவர் மந்திரம்தான். பசுக்களுக்கு தலை பசுக்கள் இதெல்லாம் எறும்பிலிருந்து யானையிற அவ்வளவு பசுக்கள் உயிர் நமக்கெல்லாம் தலைவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான். அந்த எறும்பு இந்த வீ அந்த கொசு அந்த யானை கிண்ட நாயகி பசுபதி இந்த அற்புதமான திருநாமம் அந்த திருநாமம் கிடைச்சிருக்கு நாயன பசுபதியா. எனவே பசுபதி தனி முதல் கடவுள் என்பது தெரிய ஒப்பற்ற கடவுள் சொல்லுமா. அந்த அருமையான நாயனார் அவதாரம் செய்த திரு நகரம் இது பார்க்கணும் எல்லாம் காவிரி நடந்தான் மெஜாரிட்டி நம்ம தென்பகுதியில் ரொம்ப குறைஞ்ச நாயனா எல்லாம் சோழநாட்டம் நிறைய நாயனா புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அந்த காலத்தில் இப்ப போற அவ்வளவு நாசியம் தஞ்சை மாவட்டம் எவ்வளவு போற நாசியம் கோயிலுக்கு நல்ல அக்காதன் கூட்டத்தான் நிறைய கோயில் நிறைய இருக்கு கும்பல் ஆள் அன்று வடமிக்க அந்த புண்ணிய நாட்டில் ஒரு அழகான சரம் அதன் பெயர் திருத்தடையும் நிலத்தின் ஒங்கிய நிபந்தனும் பெரும்புல நீத்த மரக்கடம்பனை வயல் புகு பொன்னி நன்னாட்டு குளத்தில் ஓங்கிய குறைவிலா நிறைகுடி குடுமி தளத்தின் மேம்படு நடத்தது பெரும் திருத்தலையூரே பெரும் திருத்தலையூர் திருத்தலையூர் என்ற சேத்திரம் பெருமையுடையது. அங்கே எங்க பார்த்தாலும் அற்புதமான குடை நல்ல வளர்ச்சி நடந்திருக்கிறார் யாரெல்லாம் பார்ப்போம். வான் அழிப்பன மறையவர் வேள்வியின் வளர்த்தி தேன் அழிப்பன நறுமலர் சரி சரி சோற்றலும் ஜோலை யான் அழிப்பன அஞ்சுகந்து ஆடுவார்க்கு ஆண் அழிப்பன அஞ்சுகந்து ஆடுவார்க்கு அவூர் தான் அழிப்பன தர்மமும் நீதியும் சாகும். அந்த ஊர்ல இங்க பார்த்தாலும் நன்கொடையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மறைவர்களாக பிராமணர்கள் யாகங்களை வளர்க்கிற தீ இருக்குல அக்னி அது என்ன கொடுக்கிறது வான் அழிப்பன மழையை குளிர்விக்கும். இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் யாகங்கள் நடக்கிற காரணத்தினால் மழைக்கு குறைவே வான் அழிப்பன மறையவர் அந்த வளர்கின்ற தீ அக்னிமயமாக யாகசாலை இருக்கிற அந்த அக்னி அந்த நாட்டு முழுக்க மழை வீழ்க்கிறது. அதுக்கப்புறம் சோலைகள் இருக்கிற பூக்கள் இருக்குது அது தேன் அடிப்பன மரம்
பாட்டெல்லாம் தேன் சமக உயர்ந்த தேன், அது மருந்து, நல்ல அருமையான மருந்து, அத அருமையான செழின் சோழிகள். அதுக்கப்புறம் ஆண் அழிப்பன அஞ்சுகந்து ஆடுவார்க்கு ஆவினுக்கு அரங்கலம் அரண் அஞ்சாடுதல், ஆவினுக்கு அரங்கலம் அரண் அஞ்சாடுதல் என்று தேவாரம் சொல்லுமான். பசுக்கள் கொடுக்கிற ஐந்து பொருட்களை சிவபெருமான் தன் அபிஷேக் பொருளாக பசுக்கள் எவ்வளவு மரியாதை நான் அழைப்பேன் அவனுக்கு அருங்கடம் அரண் என்றார்கள். எனவே பசுக்கள் செய்த புண்ணியம் அவன் அந்த பசுக்கள் கொடுக்கிற அஞ்சு பொருளை அபிஷேக சமான சுவாமி ஒன்று பால் தயிர் அதுக்கப்புறம் நெய்வி கோமயம் பஞ்சகவியம். இந்த பஞ்சகவியத்தை சுவாமிக்கு அபிஷேகம் என்றால் எல்லா அபிஷேகம் மேலானது பஞ்சகவியம். நம்ம வீடு ஏதாவது சூதம் வந்துச்சுன்னா சுத்தப்படுத்துறதுக்கு பஞ்சகவியம். இந்த அஞ்சு கலந்து பால் ஒரு லிட்டர்னா அதுல பாதி பயிர், அதுல பாதி நெய், அதுல பாதி கோசரம், அதுல பாதி கோமை. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கு. அதை வைத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சிறப்பு. அப்படிப்பட்ட ஆண் அடிப்பன பசுக்கள் எல்லாம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகமான நிறைய கொடுக்குதான் அந்த ஊர்ல. சரி, அந்த ஊர் என்ன செய்கிறது மக்களுக்கு? அந்த ஊர் என்ன கொடுக்குது? தானம், நீதி, சால். எல்லாருக்கும் தானங்கள் நடக்குது, எல்லாரும் தர்ம நிலையில இருக்கிறாங்க, எல்லாரும் ஒழுக்கமா இருக்கிறாங்க. அது அந்த ஊர்ல கொடுக்கிற கொலை. இப்படி பெருந்திருத்தலையூர் இவ்வளவு சிறப்புடையது. அங்கு ஒரு நாயனார் திரு அவதாரம் செய்கிறார். அங்கு மாநகரதனிடை அருமறை வாய்மை துங்க வேதியர் குலத்தினில் தோன்றிய தூயோர் செங்கன்மார் விடையார் செழும்பொன்மலை வள்ளி பங்கனார் அடிமை இனம் புரி பசுபதியார். நம பார்வதீபதே அருமறை குலத்திலே அவதாரம் செய்தார். வேத சிவாகமங்களே சுகுருமான் திருவாக்கு என்று உணர்ந்து அதனை உணர்ந்த ஒரு அருமையான வேதிய குலத்திலே ஒரு நாயனார் திரு அவதாரம் செய்கிறார். தூயோர் நல்ல பரிசுத்தமானவர். அவர் யாருக்கு திருமணிகள் அடிமை தினம் கொண்டிருக்கிறார்? பொன்மலை வள்ளி பங்கனார். பொன்மலை வள்ளியாருக்கு உமாதேவியர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறானே நாயகன். அவருடைய திருமணிகள் அடிமை தினம் கொண்டவர் பசுபதியார். செங்கன்மார் விடையார் செழும் பொன்மலை வள்ளி பங்கனார் அடிமை தினம் கொடி பசுபதியார். அவர் செய்த தொண்டு என்ன என்றார்? அவர் அவர்களுடைய மரபு கேட்டபடி வேத சிவாகமங்களை நன்கு கற்றுவன். அந்த நன்கு கற்றுந்த காரணத்தினால வேதத்துடைய ஹிருதய ஸ்தானத்துல ஸ்ரீருத்ரம் என்று மந்திரம், வேதத்துடைய ஹிருதயத்தில் அந்த ஸ்ரீருத்ர மந்திரத்தை அண்ணும் பகலுமாக குளத்தளவு தண்ணியில, குளத்தில் இருக்கிற தண்ணியில கழுத்தளவு நின்று கொண்டு இரவு பகலா ஸ்ரீருத்ரம் இருந்தார். அதனை முழுக்க பயின்று பரமேஸ்வரனை புகழ பேசுகிற அந்த மந்திரத்தை தன் நாவிலும் மனதிலும் வைத்துக் கொண்டு ஒளிவஞ்சமான சஞ்சலமும் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஊர் நடுவே இருக்கிற தெப்ப குளம், அந்த குளத்திற்கு நடுவே சென்று கடுத்தளம் தரணும், கைகளை சில மீது கொண்டு இரவு பகல் வேறுபாடு என்று சொல்வார். தண்ணிக்குள்ள நின்றோம்னா எடுப்பளவு கொஞ்சம் நேரம் நிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இவ்வளவு ஆச்சுன்னா தண்ணி தூக்கிடும் நம்மளை கழுத்தளவு. நீங்க நின்று நேரம் தண்ணி அடியில் இருக்கிற தண்ணி சும்மா இருக்காது, நம்ம காலை வாரிவிடும், கொஞ்சம் நீச்சல் அடிக்கணும், நிறைய நிற்க முடியாது. நின்று காட்டின கழுத்தளவு முட்டளவு கலந்து கலந்த காலம் நின்றுக்கலாம், எவ்வளவு நினைக்கலாம்,
கழுத்தளவு ஜலத்தில் நின்று அடியே பிரம்மா போல சிரசுல கை கூப்பி ஸ்ரீரந்திர மந்திரத்தை தெரிஞ்சுட்டே இருக்கிறார். இது யாரும் இதுவரைக்கும் செய்யாது, இனி யாரும் செய்ய முடியாது. அதான் நாயனார் செய்கிறாட்டா. ஆய அந்தனர் அருமறை உத்திரம் கொண்டு மாயனார் அறியா மனச்சேபடி வலுத்தும் தூய அன்போடு தொடர்பில் இடையரா சுருதி நேய நெஞ்சினரார் தொழில் தலை நின்றார். அவர் குளத்துக்கு போறார். இந்த குளம் பின்பார் கரையில் கம்பலை புல்லொழி கரங்கிட கரையில பார்த்தா ஏகப்பட்ட பறவைகள் ஓஹோ சத்தம் கொடுத்து அந்த கரையில மருங்கு பிரசமன் சுரும்பு அரங்கிட பக்கத்தில் ஒரு பூக்களை வண்டு தேனர் இருக்கா அது ஒரு பக்கம் சத்தம் கொடுக்கும். கருவரால் பிறழும் தண்ணிக்குள்ள பார்த்து நான் வரால் நின்று அது மாதிரி பண்ணிடுச்சு கிடையாது. இவர் மேல வரால் பிறழும் நெருங்க அந்த தண்ணிக்குள்ள போற நெருப்பு எழுந்து அணைய விரை நெகிழ்ந்த செங்கமல மென் பொய்கையின் வேண்டி அந்த செங்கமல பூக்கள் போய் பூத்து கிடக்கிறான். அதுல போய் நிக்கிறார். இது எவ்வளவு நிக்கிறார் பண்ணு தெள்ளு தன்குணல் கழுத்து அளவு ஆகிடையே முன்னூறா பூக்கு நின்று கை உச்சிமே குவித்து கை உச்சிமேல் குவித்து தள்ளி வெந்தீரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் குறித்திரம் குறிப்போடு பகின்றார். அழகரா பார்வதி ஸ்ரீருத்ர மந்திரத்தை இரவு பகலா தனி அது வேதத்தின் கிரிவேஸ்தான் வேதம் நான்கு நாலாவது வேதத்தை முதல் மூணாவது வேதத்தில் வச்சு மூன்று சொல்றார். சாம அதர்வன் அதர்வன வேதத்தன் மூணாவது வேதம் ஆகிய சாமத்தில் சேர்த்து மூன்றாவது சொல்றார். அதன் நடுவில் இருக்கிறது எஜிர்வேதம். அந்த எஜிர்வேதத்தில் ஏழு காண்டத்தில் நடுவே இருக்கிற நாலாவது காண்டத்தில் அங்கே பதினோரு உள்பிரிவு அதன் நடுவே இருக்கிற ஆறாவது உள்பிரிவு அங்கே இருக்கிற சுலோகங்கள் பல்லாயிரக்கணக்கான சுலோகங்கள் நடுவே இருக்கிற சுலோகத்தில் நடு மந்திரம் ஸ்ரீருத்ரம். அது ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவே இருக்கிறது சிவாங்கிற மந்திரம். அப்ப வேதத்தின் ஹிருதய ஸ்தானத்தில் சிவங்கிற மந்திரம் இருக்கு. ஆக இந்த மாதிரி வேதத்தின் ஹிருதய ஸ்தானத்தில் ஸ்ரீருத்ரம் இருக்கு. அதை வேத புருஷனுக்கு கண்டு போல வேதங்களும் அதன் நடுவே இருக்கிற மணி போல ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ர மந்திரத்தை சீக்கிரம் பிடித்துக் கொண்டார் நாயன. அவ்வாறு இரவு பகலா அவர் செய்கின்ற அந்த அருமையானது வேதத்தை நடுவே இருப்பது அது மாதிரி இந்த செய்தியை சொல்ற இந்த பாட்டு இந்த சரித்திரத்தில் உள்ள நடுப்பாட்டு அது ஒரு சிறப்பு. வேதத்தின் நடுவே சிவர் மாதிரி இந்த திருப்பாடல் இந்த புராணத்தில் நடுவே விடுவாங்க அது ஒரு சிறப்பு. அவர் ஸ்ரீருத்ர மந்திரத்தில் நடுவே சிவம் என்ற மந்திரம். ஆக சிவ சத்தம் வேதத்தின் ஹிருதயஸ்தானத்தில் இவர் எப்படி ஸ்ரீருத்ர மந்திரத்தை இவர் உள்ளத்தில் ஆர்வத்தோடு அன்போடு உருத்திரம் பயின்றார் இடைவிடாத பயின்றார். அவ்வளவு ஒரு பெரிய சாதனை நாயனார் செய்தார். ஆகவே வேதங்களின் நடுவே இருக்கிற அருமறை பயனாகிய உத்திரம் அதனை வறுமுறை பெரும் பகலும் எல்லையும் வருவாமே திருமலர் புகுட்டிருந்தவன் அனைவர் சில நாள் உரிமை உயிர்த்திட உமையிடம் மகிழ்ந்தவர் உபந்தார். நம பார்வதி சுவாமி ஏற்பட்டார் சில நாள் ரொம்ப நாள் அவரை காக்க வைக்கிறார். கொஞ்ச நாள் அவருக்கு அனுகிரகம் பண்ற சில நாள் சுவாமி யாரு என்ன கஷ்டப்படாங்க அவருக்கு தெரியும். நம்ம போய் சொல்லுவாங்க உனக்கு கண் இருக்கா என் கஷ்டம் உனக்கு தெரியலையா சுவாமி சுஜாசிட்டோ கண்ணாடி போடுற மாதிரியும் நம்மளை பத்தி தெரியாத மாதிரியும் நம்ம பேசணும். அவருக்கு யார் யாருக்கு என்ன சமயத்தில் எதை கொடுக்கணும் தெரியும். இவருடைய கஷ்டமானது கழுத்தலும் சொல்லலை பூரா மீன்கள் பிடிச்சி திங்கும் காலையில் அதே தண்ணீருக்குள்ளே நிற்கணும் மழை கடும் பனி அப்படி கவலைப்படுது அதே சிறீரத்தில் செஞ்ச சிவருவான் திருடியே லைச்சு நிற்கிறேன்.
சில நாள் உரிமை உயிர்த்தவர் உயிர்த்திட உமையிடம் மகிழ்ந்தவர் உமாதேவி எடுவாக்கிருக்கிற பரமேஸ்வரன் அவரும் அனுகிரகம் பண்ணப்படுறார். காதல் அன்பர் தம் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நியதியில் மிகுதியும் விரும்பி ஆதி நாயகர் அமர்ந்து அருள் செய்ய மற்றவர்தான் தீதிகா நிலை சிவபுரி எல்லையில் சென்றார். அனநம பார்வதி பதையே அவர் பெருமையெல்லாம் உலக அறிய முடியாத இந்த திருவிழாவை செய்து வேத மந்திரத்துடைய நவீன சரீரத்தினுடைய பெருமையெல்லாம் உலகத்தில் பிரசாட்சி சுவாமி சீதா தன் சிவபுரியாக இருக்கிற சொர்க்கத்திற்கு தாயினாரை அழைத்துச் சென்றார். அதுதான் கூப்பிய கரத்தோடு ஸ்ரீருத்ரம் இந்த படம் பேருக்கு அகநீருக்குள் இருந்து நிபுணையை வழிபட்ட ஒரு பெரிய கையார் நாயனர் சிவபுரி எல்லையில் சார்ந்தார். இவ்வாறு நாயனார் வழிபட்ட காரணத்தினால அவருடைய பேர் எப்படி மாறிச்சு? முதல்ல இயற்பேர் பசுபதியார். அவர் ஸ்ரீரந்திர மந்திரத்தை ஜபித்தனால ருத்ர பசுபதியார் என்று திருநாமம் முழுக்க மாறுகிறது. மீனிமின் ருத்திரம் ஓதிய நிலையார் ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் அவருக்கு பாடு பெற்ற சீர் ருத்ர பசுபதியாராம். குரு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்ற உலகமெல்லாம் மகிழ்மாறு அந்த நாயனாருக்கு ருத்ர பசுபதியார் என்று திருநாமம் அந்த ஊரில் திருத்தலையூர் என்ற கேத்திரத்துல சப்தரீஸ்வரர் சுவாமி பெரும் அம்பாள் குங்குமணி அந்த திருக்கோயில ருத்ர பசுபதியார் சன்னதி இருக்கு. அவர் பெற்ற ஒரு புது பெயர் காரண பெயர் ருத்ர பசுபதியார் என்ற பெயராகும். இனி இந்த நாயனார் திருமணிமணிகளை வணங்கி அடுத்த நாயனாராக வர இருக்கிற திருநாயப்பவார் சரித்திரத்தை சொல்லப்போகிற சேத்தார் பெருமான் நிறைய பாசுரத்துல ஆயில் குழல் முக்குடிமை படையார் மருங்கு அருளால் பயில் ருத்ர பசுபதியார் திறம்பரசி ருத்ர பசுபதியார் திறம்பரசி அவருடைய திறமையை வணங்கி புகழ்ந்து எயிலுடை தில்லை எல்லையில் நாளை போவாராம் செயலுடை புற திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம் அலரம பார்வதி தில்லைக்கு நாளை போவேன் நாளை போவேன் என்று சொன்ன நாளை போவார் நாயனாருடைய சரித்திரத்தில் அவர் யார் அவர் திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம் சும்மா சாதாரண நாயனார் திருநாளை போவார் பெருமையை சேக்கலார் பெருமான் முதல பற்றி சொல்றார் திருத்தொண்டர் பெருமையினை மொழிவாம் செயலுடை புறத்திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம் என்று அருமையாக இந்த புராணம் நிறைவாகிறது. ஆகவே இந்த அருமையான சரித்திரத்தில் தெரிந்து கொள்ளும் விஷயம் வேதத்தின் நடு ஹிருதய ஸ்தானத்தில் சிவசப்தம் இருக்கிறது. ஏனென்றால் சில தமிழ் சமஸ்கிருத விரோதிகள் தமிழ் வெறியர்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு அறிந்தாங்க. என்னன்னு கேட்டேன்னா வேதத்துல சிவசப்தமே இல்லை, வேதத்துல சிவபெருமான் பேரே வரல, அதனால வேதம் நமக்கு தேவையில்லை என்று ஒரு சுவர் அந்த தேவனைய பாவானர்னு எங்க மட்டத்தில் ஒரு பெரிய தமிழறிஞர்னு சொல்லக்கூடிய தேவனைய பாவானர் அந்த ஆராய்ச்சியை படிச்சு போட்டு என்னோட வேலை பார்க்கிற வேலை பார்த்த ஒரு தமிழ் ஆசிரியர் வேதத்தில் சிவசப்தமே இல்லை எல்லாரும் பக்கத்தில் வச்சுட்டு எல்லாரும் தலைத்தில அறிவிங்க அவங்க சொன்னா ரைட்டா இருக்கும் எனக்கும் வந்து நிறுத்திட்டு வேதத்தில் சிவசப்தம் ஆசிரியர் எடுத்துக்காட்டேன். உனக்கு சமஸ்கிருதம் தெரியாது எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது ஆனா தெரிஞ்சவங்க வாக்கு என்ன இருக்கு வேதத்தின் ஹிருதய ஸ்தானத்துல ஒரு ருத்ர மந்திரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டல. நடுவே சிவாய நம மந்திரம் இருக்கு, சிவம் சிவம்னு பல இடங்கள வருது. நான் நிரூபிச்சு காட்டினா நீ மொட்டை அடிக்கணும். வேதத்துல சிவசப்தமே இல்லை, தமிழ் வேதம் தான் இருக்கு. அவனுடைய நோக்கம் வடமொழி வேதம் வேண்டாங்க, தமிழ் வேதத்தில் இருந்துதான் பிற்காலத்துல காப்பி அடிச்சு வடமொழி வேதம் வந்தது. இவங்க எல்லாமே முதல்ல தமிழ் தான்,
மதியம் கிராந்தி எல்லாம் வந்து தமிழ்நாட்டா இருக்கு. அவங்க கேட்ட அர்த்தம் இருக்கு. இங்க இருந்து காப்பி எடுத்தா அப்படின்னா உள்நாட்டை கொள்ளையடிக்க போனா தமிழ்நாட்டு அதுக்கப்புறம் காப்பிடிச்சு வேத சிவாகமங்கள் சிவபெருமான் திருவாக்கு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த புதிய நவீனர்கள் அந்த தேவநாயகர் பாமனரும் பெரிய அவனுக்கு பாராட்டுகளால வச்சாங்க. எங்க பகுதியில் கருவிழந்த பத்ரா அவன் பிறந்த ஊர் அது கோமதி முத்துப்புறம் அது பேர். அது ஒரிஜினல் பேரு புறப்படையா பற்றி புறக்கூடையா பற்றி பேர். அந்த பேர ஒரு நல்ல நேரம் பேர கோமதி முத்துப்புறம் மாத்தி அங்க இருக்கிற பூரா கிறிஸ்தான். அந்த ஊர் கிறிஸ்தவர்கள் நமக்கு இருக்கிற பிறகு தானே அவங்க சிவபெருமான் சத்தம் இருக்கணும்னு சொன்னா அதுல ஒருமை வந்தாள் தேவநாயக பாவனை. அவரு இப்படி எழுதின ஒரு ஆராய்ச்சி கட்டளை இருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு அந்த பாராட்டு விழாவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சைவ சித்தாந்தி அவர் அந்த விழாவில் அவனை பற்றி புரண்டு பேசிட்டு ஒரு ஆதீனத்தின் பெரிய பிரச்சாரம் பிரச்சாரம் டாக்டர் பட்டாங்க. அவரு அவருடைய விழாவில் கலந்துட்டு இருக்கிற வடிக்கிறாங்க இல்லையா சிவசத்தமே வேதத்தில் இல்லைன்னு சொன்னவுடைய விழாவில் போய் அவனை பாராட்டி பேசலாமையா கொள்கை படிப்பில்லை. நமக்கு நமக்கு நம்முடைய சிவபெருமானை வணங்காதவங்க அவனுக்கு உற வேண்டாம். அவளுக்கு உற வேண்டாம். அதனால அந்த உறுதி பண்ண ருத்ரபசுபதி நாயனார் சரித்திரத்தில் ருத்ரபசுபதி நாயனார் வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் மேற்கோள் பூரா சிவபரத்துல சொல்லக்கூடிய எத்தனையோ சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்காம இவங்க ஆரவேக்கார ஆளுகளாக பிராமண துவேஷத்துல வடமொழி ஏதோ வெளிநாட்டுக்காரன் மொழி நினைச்சுக்கிட்டு தமிழை தூக்கி வச்சு ஆடுது மாறு நடிக்கிறாங்க. உண்மையான தமிழ் உங்களுக்கு தெரியாது. திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பாயில் அழைச்சு சொல்ல முடியுமா? திருஞான சம்பந்த பெருமான் ஒரு தேவாரத்தை சொல்றேன். இந்த தமிழ் தமிழ் மூச்சு விடாம பேசுறான அவன் பதி சொல்லும் பிரம்மபுரத்துறை பெருமானிம்மான் பிரம்மபுரத்துறை பெருமானிம்மான் பிரம்மபுரத்துறை பெருமானிம்மான் பிரம்மபுரத்துறை பெருமானம்மன் நால்வரையும் ஒரே வருதாங்க ஒரு பதிகம். இந்த பதிகத்து ஒரு பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் சும்மா பேப்பர் போற பின்னாலே போய் ரூபாய் கட்டி பண்றாங்க. நம்ம தமிழ் வழக்கமா இருக்கு. நம்ம தமிழ் எங்க வழக்குது? சைவத்துல தான் தமிழ் வழக்கம். மறந்துடாதீங்க தமிழ்ல இருந்து சைவத்தை எடுத்துட்டா தமிழ் ஜீரோ. மறந்துடாதீங்க தமிழ் மைனஸ் சைவம் சைவம் இருந்தால்தான் தமிழ் உண்டு. இதெல்லாம் ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். வேதத்தின் ஹிருதயஸ்தானத்தில் ஸ்ரீருத்திரன் மறந்துவிடக்கூடாது. இதே போல தமிழ் வேதம் எது கேவார் திருமுறை தமிழ் வேதம் வேதம் தமிழால் விரித்தார் சேத்தார் பெருமான் சொல்வார். வேதம் தமிழால் விரித்தார் வடமொழியில் இருக்கு வேதம் நமக்கு தெரியாதுங்க. நாகூர் பெருமக்கள் தமிழ செய்த தமிழ் வேதம் நமக்கு திருமுறை சிறப்பாக அடங்கல் முறை என்பது முதல் மூவருடைய தேவாரத்துக்கு அடங்கல் முறை ஏழு திருமுறை அடங்கல் முறை ஏழு திருமுறைகள் முதல் மூன்று திருஞான சுந்தர அடுத்த மூன்று அப்பசாம் ஏழாவது மற்றும் சுந்தர மூவர் தேவாரத்தை தமிழ் வேதம். அந்த மூவரில் நடுவருக்கு எழுதியாரு திருநாவுக்கர் சுவாமி. மூவரில் நடு திருநாவுக்கர் சுவாமி அருள் செய்த திருமணம் மூணு நாலு அஞ்சு ஆறு அதில் நடுவது அஞ்சாம் திருமுறை. அஞ்சாம் திருமுறை திரு குறுந்தொகை அதில் வரக்கூடிய பாடல கரெக்டா நடுவில் இருக்குது ஐம்பத்தோராவது பதிகம் திரு பாலைத்துறை. அந்த அந்த பதிகத்தில் நடுவில் இருக்கிற பாட்டு அதுல சிவாய
விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மரபாது சிவாயே என்று எண்ணினார் கீடமா எழில் பானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே. அதே மாதிரி இந்த கிருதய ஸ்தானத்துல சிவாலய நடுவில் இருக்கிற பாட்டு பதிக நடு அந்த பதிகத்துல நடு திரு தேவாரத்துல நடு அப்பர் சுவாமி தேவாரத்துல அதே முடியல் அதே சென்டர்ல பார்த்தா சிவாய மண்ணினார் மணிங்கேத்த வியப்பொருள் மண்ணினார் மரபாது சிவாய மணினாருக்கு இடமா சுவாமி என்ன செய்யறாங்க திரு பாலத்துறையினார் அவங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறார் என்று அவனை தமிழ் வேலை தெரியும் நடுவே சிவாய இருக்கிறது பெரியவர்கள் ஆகவே இப்படிப்பட்ட உயர்ந்த புத்திரபசுமதியான திருப்படி மலர்களை நாம் எல்லோரும் ஒரு சேர வணங்கிக் கொண்டு இனி நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நாயனாருடைய அருள் வரலாற்றினை எப்படி ஒரே திருப்பாட்ட நமக்கு எடுத்துரைக்கிறார் என்பதை கண்டு நாம் நிறைவு செய்ய விரும்புவோமா? அந்த அந்தாள் புனல் தண்ணில் அதும் பகலும் என்று ஆதரத்தால் உந்தாத அன்புடைய ருத்திரம் சொல்லி கருத்து அமைந்த பைந்தா ருத்ர பசுபதி தன்னயத்தன்மயக்கே நந்தாள் திரு தலையூர் என்று உரைப்ப இந்நிலத்தே நம பார்வதீபதையே கொற்றவங்குடி உமாபரிசனம் திருத்தொண்ட புராண சகத்தில் பங்கவில் வன்புகழ் நிலவு தலையூர் வாழும் பசுபதியார் எனும் மறையோ பணிந்து செந்தேன் அங்கமலம் அடிவினை அல்லும் எனும் அகலாதே அகலமாய் அமர்ந்து நின்று திங்கள் வளர் சடை முடியான் அடிகள் போற்றி திரு எழுத்தும் உருக்கிரமும் திகழவோதி மங்கை இடமுடைய பிரான் அருளார் மேலை வானவர்கள் தொழும் உலகின் மண்ணினாரே இப்படி ஒரு அருளாளர் உத்திர பசுமதி நாயனார். எனவே முருகநாயனார் மலரால் வழிபாடு செய்தார், இவரோ வேதத்தால் வழிபாடு செய்தார், ஸ்ரீருத்திரம் கொண்டு வழிபாடு செய்தார். அது எல்லும் பகல் இரவு பகல் தண்ணீர் நின்று சுவாமி நோக்கி நிச்சயிருக்கிறார். உறுதிப்பான் மகாபாரதத்துல பீமன் நிச்சயமானோம் அந்த பஞ்சபாண்டவர்கள பீமனை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்ப பீமன் மாதிரி இருக்கும் குண்டோதர மாதிரி இருக்கும் சொல்லுவோம். அவனுடைய உடம்பு வலிமையுடைய பீமன் அர்ஜுனெல்லாம் ஒரு உடையதான் தர்மர்லாம் ரொம்ப நீ அவர்லாம் அப்படியே சண்டை விட தெரியாது அர்ஜுனன் பெண் பயிரான் ஆனா பீமன் இருக்கிறானே ஆற்றினுடைய நீ நேதான் சொல்லிட மகாபாரத அந்த பீமன் சிவரா நாஞ்சோனும் தங்கின வீரவன் வீரவன் கழுத்துடன் பரமேஸ்வரா இந்த சமயத்தில் உலகத்தில் எங்கெல்லாம் பூக்கள் பூத்திருக்கிறோம் அந்த பூக்கள் எல்லாம் திருமணிக்கு சமர்ப்பணும் கழுத்துடன் மட மட மடன எல்லா பூ கைலாச பெருமானுடைய பாதங்கள் விடுமா கைலாயிருக்கும் உமாதிங்க என்ன கூட இப்படியா நூற்றி மணி தான் உங்களுக்கு கூட கூடையா லாரி லாரியா நன்றி கூறி சங்கரன் கோயிலிருந்து நம்முடைய வடதி மலை
புவனேஸ்வரரையும் குடிநீராயின் தாயுடைய பாத மலர்களை நான் பரவி என்றும் அவர்களின் நடந்தே இருக்கணும் எனக்கு ஆசை. அதை அவரை செய்யுமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஏதோ மறைகளாலும் தொகித்திடற்கு அரிய சமீழ் செய்ய வேறு அடிகள் வாழ்க சேவனும் மயிலும் வாழ்க வெய்ய சோர் மார்பு நீண்ட வேற்படை வாழ்க அண்ணா கொஞ்சம் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம் திருச்சிட்டம்பனம் அரரம பார்வதி மதையே சிக்ஷவே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் ரம பார்வதி பதயே.